ஹலோ காய்ஸ், நம்ம இந்த உடல் பார்க்க போகிறது அனபெலா பற்றி தான். எல்லா படத்துலேயும் முடிஞ்சிட்ட பிறகு இந்த ஸ்டோரி வந்து உண்மைதான் சொல்லுவாங்க. நீங்கள் யாரும் அதை நம்பியிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் அதுதான் உண்மை. நான் இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் டூனாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் டாக்டர் கோர்ஸ் முடித்ததுக்கு புது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அதனால் அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டால், அதாவது அனபெல். கொஞ்ச நாளைக்கு அது எதுவும் பண்ணாமல் கம்முன்னு தான் இருந்துச்சு. ஒரு நாள் டூனாவோட ஃப்ரெண்டு அந்த அனபெல் தலை மூவ் ஆகிறதை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டு டூனா கிட்டே போயிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் பெருசாக சிரிச்சிடுது. அதுக்கு அடுத்த நாள் அவனோட பாய் ஃப்ரெண்ட், டூனாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்தாங்க. வந்த உடனே அந்த பொம்மையை பார்த்துட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் வெளியே தூக்க போட சொன்னாங்க. பட் ஆனால் டூனா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, கம்முன்னு தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசினு இருக்கும்போது பக்கத்து ரூமில் பெரிய சவுண்டு கேட்டுச்சு. அதனால் டூனாவோட ஃப்ரெண்டு டோர் திறந்து பார்க்கும்போது அவன் திடீர்னு அவன் நெஞ்சில் எதுவும் அடித்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் அவன் சட்டியை கட்டி பார்த்தா அவன் நெஞ்சில் 7 கோடி போட்டு கீச்சு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த அனபெல் கையில் பார்த்தா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த அனபெல் தான் கீச்சு இருக்குன்ட்டு. அதனால் டூனா பயந்து போயிட்டாங்க. அதனாலே லூரின் என்கிற பேய் ஓட்டுறவர்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க அந்த பொம்மையை. அவர் சொன்னார், இன்னும் 2 வாரம் மட்டும் உங்கள் வீட்டில் இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நேரத்துக்கு செத்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னார். அதனாலே டூனா பயந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிற மியூசியமில் வச்சுட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த மியூசியமில் அந்த பொம்மை இருக்குது தான். ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ, பை பை, சீ யூ.